பொதுக்காலம் 18 வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறைவசனங்கள் 1 தொடக்கம் 13 முடிய. அந்நாள்களில் மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார்? அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனை கேட்டார். பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார். உடனே ஆண்டவர், மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்தருகே வாருங்கள் என்றார். அவர்கள் மூவரும் வந்தனர். மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயிலருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார். அவர்கள் இருவரும் முன் வந்தனர். அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படி அல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான். பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் அகன்று சென்றார். கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பீடித்தது. ஆரோன் மிரியான் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாயிருக்க கண்டார். ஆரோன் மோசேயிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரைகுறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார். மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளே, இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. இறைவசனங்கள் 22-36 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4 காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ, பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர், வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யார் என்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி
எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இயேசு ஜெபித்துவிட்டு கலிலேய கடல் மீது நடந்ததாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதே கடலோடு சீடர்கள் போராடியதாகவும் நாம் பார்க்கின்றோம். கடல் மட்டில் இரண்டு விதமான அணுகுமுறைகள். கடல் என்பது வாழ்வின் எதிர்மறை தன்மைகள் மற்றும் தீமைகள் ஆகியவற்றின் அடையாளமாக இருப்பதாக சொல்லப்படுவதுண்டு. நம் வாழ்வில் இருக்கும் தீமைகளோடும் எதிர்மறை தன்மைகளோடும் நாம் சீடர்கள் போல போராடலாம், அல்லது இயேசுவை போல அவற்றை வெற்றி கொண்டு அவற்றின் மீது நடந்தும் செல்லலாம். வாழ்வின் தீமைகள் மட்டில் கவனத்தோடு இருந்து அதை வெற்றி கொண்ட இன்னொரு நபர் மோசே. இன்றைய முதல் வாசகத்தில் மோசேயின் தலைமைத்துவத்தை அவரது சொந்த சகோதரியும் அவரோடு கூட அழைக்கப்பட்ட ஆரோனும் கேள்விக்குட்படுத்தியதை நாம் பார்க்கின்றோம். இவ்விருவரும் இவ்வாறு மோசேயின் தலைமைத்துவத்தை கேள்விக்குட்படுத்தியது அகந்தையின் வெளிப்பாடு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆரோனும் மோசேயோடு அழைக்கப்பட்டாலும் மோசேக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் ஆரோனுக்கு கொடுக்கப்படவில்லை என்பது கண்கோடு. இதுவே அவர்கள் எதிர்த்து எழுந்ததற்கான காரணமாக இருந்திருக்கக்கூடும். இப்படிப்பட்ட எதிர்ப்பை மோசே எவ்வாறு எதிர்கொண்டார் என்பது குறித்த நேரடி குறிப்பு எதுவும் விவிலியத்தில் கொடுக்கப்படவில்லை என்றாலும் எண்ணிக்கை நூலாசிரியர் ஒரு மறைமுக குறிப்பை நமக்கு தருகின்றார். பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார் என்ற நூலாசிரியரின் வார்த்தைகள் எவ்வாறு மோசே இத்தகைய எதிர்ப்பு வேளையிலும் மனம் கலங்காமல் சாந்தமிக்கவராக திகழ்ந்தார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஏறத்தாழ இயேசு தன் வாழ்வின் எதிர்மறை தன்மைகளை வெற்றி கொண்டது போல மோசேயும் வெற்றி கொண்டார் என்று சொல்லலாம். அன்புக்குரியவர்களை, இவ்விருவரும் தங்களது எதிர்மறை தன்மைகளை வெற்றி கொண்டதற்கான காரணம் என்ன என்பதையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இயேசு மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல மோசேயும் அவ்வப்போது தனியே சென்று இறைவனோடு உறவாடினார் என்பது நமக்கு தெரியும். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவனே மோசேக்கும் தனக்குமான நெருக்கமான உறவு குறித்து கூறுவதை நாம் வாசிக்கின்றோம். என் அடியான் மோசேயோடு அப்படியல்ல, என் வீடு முழுவதிலும் அவனை நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும் ஆண்டவர் உருவையும் அவன் காண்கின்றான் என்கிறார் கடவுள். இதற்காக இறைவன் மற்ற மனிதர்களோடு நெருக்கமாக இல்லை என்று நாம் பொருள் கொண்டுவிடக்கூடாது. மாறாக இறைவனது இப்படிப்பட்ட நெருக்கத்தை அனுபவிக்கின்ற அளவிற்கு மோசே தன்னை தயாரித்திருந்தார் என்று அர்த்தம். மோசேயிடம் இருந்த அதே ஆர்வமும் தேடலும் நம்மிடமும் இருக்கின்ற பொழுது நாமும் அப்படிப்பட்ட நெருக்கத்தை உணர முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இறைவனோடு நெருக்கமாக வாழாத பொழுது எவ்வாறு நாம் நம் எதிர்மறை தன்மைகளோடும் தீமைகளோடும் போராட வேண்டியிருக்கும் என்பதற்கு அடையாளமாக பேதுரு இன்றைய நற்செய்தியில் காட்டப்படுகின்றார். கடலில் புயல் அடித்த வேளையில் பேதுரு மூழ்கப் போனதாக நாம் பார்க்கின்றோம். காரணம், தனித்திருந்து வேண்டுவது என்பது பேதுருவுக்கு இயலாத ஒரு காரியம். கெத்செமனியில் இயேசு கைது செய்யப்பட இருந்த வேளையில் கூட அவர் எவ்வாறு உறங்கினார் என்பது நமக்கு தெரியும். திபெத்திய புத்த மதத்தின் தலைவராக விளங்கும் தலாய் லாமா கீழ்கண்ட ஒரு குறிப்பை நமக்கு தருகின்றார். திபெத்தியர்களில் பலர் அகதிகளாக சீனர்களிடம் துன்புற்றவர்கள், மேலும் பலர் சீன சிறைச்சாலைகளில் கைதிகளாக அடைக்கப்பட்டவர்கள். எனினும் பிற நாட்டு அகதிகளை விடவும் கைதிகளை விடவும் இவர்கள் மகிழ்ச்சியானவர்களாக இருக்கிறார்கள். இதற்கான காரணம், இவர்களில் பெரும்பாலானோர் தியானம் செய்வதே. இவ்வாறு தலாய் லாமா கூறுகின்றார்.
ஜபம். இறைவா, எதிர்மறை தன்மைகளோடு நேரடியாக போராடி எம்மை காயப்படுத்திக் கொள்வதை விட உம்மோடு உள்ள உறவை ஆழப்படுத்திக் கொண்டால் அவற்றை வெற்றி கொள்வதற்கான வல்லமை எமக்கு தானே வந்துவிடும் என்பதை உணர வரம் தாரும். ஆமீன்.